முத்தாரம்மன் சத்சங்க நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஆடி அமாவாசை பித்ருகாரியங்களுக்கு விசேஷம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஆடி அமாவாசைக்கு முதல் நாளும் சிறப்பானது அப்படின்னு புராணங்கள்லாம் தெரிவிக்கின்றன. அதாவது ஆடி அமாவாசைக்கு முதல் நாள் எப்படியும் ஒதுக்கல் இருக்கும், ஏன்னா மறுநாள் தர்ப்பணம் கொடுக்கணுமே. அதனால் அன்றே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருப்போம். அன்று சுமங்கலிகள் எல்லாம் அம்பிகையை நினைத்து விரதம் அனுஷ்டித்து, இப்போ சொல்ல போகிற கதையை கேட்டால் ரொம்ப விசேஷம், இந்த கதையும் படிக்கணும். படிச்சுட்டு மறுநாளும் தேவியை ஆராதனை பண்ணின்னு பித்திருதர்ப்பணங்கள்லாம் வீட்டில் முடித்ததுக்கப்புறம் அம்பாளுக்கு ஆராதனைலாம் பண்ணினா கண்டிப்பாக வந்து தீர்க்க சௌமாங்கல்ய வரத்தை அம்பிகை அருள்வாள். இதை வந்து கண்டிப்பாக சுமங்கலி பெண்கள் கேட்குறது ரொம்ப விசேஷம். அதுவும் இப்போ கணவனாருக்கு நேரம் சரியில்லை, இல்லை நோய் நொடியில் இருக்கார் அப்படின்னா மாங்கல்ய பலம் வேண்டும் அந்த நேரத்தில். அதுக்காக இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது ரொம்ப நல்லது. தெரிஞ்சவாளுக்கும் சொல்லுங்கோ. இந்த கதையை வந்து கேட்கணும் அல்லது படிங்கோ, படிக்கலாம், எழுதி வச்சு கூட படிக்கலாம். கதை வந்து என்ன கதை அப்படின்னா, அழகாபுரி அப்படின்னு ஒரு தேசத்தை அழகேசன்கிற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். வீர பராக்கிரமம் பொருந்தி அந்த மன்னனுக்கு சகலவிதமான சம்பத்துக்களும் தேவியோட அருளால் இருந்தது. இருந்தாலும் அவனுக்கு ஒரு வாரிசு இல்லாமல் இருந்தது. அதனாலே குல ஆச்சாரியர்கள்டெல்லாம் விசாரித்து இதற்கு என்ன மார்க்கம்னு விசாரிக்கும்போது, மனைவியோட தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படின்னு சொன்னான். எப்போதுமே புண்ணிய தீர்த்தங்கள்லாம் நீராடி வந்து க்ஷேத்திரங்களில் போய் தெய்வங்களை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிட்டும். அதுபடி மன்னனும் செய்தான், தன்னுடைய மனைவியோட தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தான். அதனுடைய பலனாக அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான். இவ்வளோ நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னும்போது அவ்வளோ சந்தோஷத்தோடு இருந்தான் மன்னன். அந்த நேரத்தில் தான் ஒரு இடி வந்து விழுந்தது, அதாவது ஒரு அசிரீரி ஒழித்தது. என்னென்னா, உன்னுடைய மகன் இளம் பருவத்திலேயே வந்து மரணத்தை எய்துவான் அப்படின்னு. அதை கேட்ட உடனே மன்னனுக்கு அப்படி விரக்தி ஏற்பட்டுட்டு, இப்படி நம்ம இவ்வளோ நாள் கழித்து ஒரு குழந்தை கிடச்சிருக்கு, அதுக்கு அசிரீரி இப்படி சொல்கிறதேன்னு ரொம்ப உடஞ்சி போயிட்டான். மனநிம்மதி வேண்டி குழந்தை பாக்கியம் கிட்டிய போது அவனுக்கு மனநிம்மதி இல்லை. இப்போ எப்போ போயிடுறானோனுங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா. இருந்தாலும் சும்மா இருக்கலை, மன அமைதி வேண்டி பல கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்தான். அப்போது ஒரு அம்பிகை க்ஷேத்திரத்துக்கு போகும்போது அவனுக்கு தெய்வ வாக்கு கட்டியது. அதாவது அம்பாலே ஒரு வாக்கு சொன்னான், என்னென்னா, உன்னுடைய மகன் இறந்து போவான் இளம் பருவத்திலே, ஆனால் இறந்த அவனுக்கு நீ மனம் செய்து வை, ஒரு திருமணம் செய்து வை. அந்த மனைவியுடைய மாங்கல்ய பலத்தினாலே அவன் உயிர் தழுவான் அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. கேட்டோடனே அவனுக்கு சந்தோஷம். ஆனால் இதை எப்படி நிறைவேற்ற முடியும்? இறந்து போனவாளுக்கு எந்த ஒரு பெண்மணி வருவா கல்யாணம் பண்ணுறதுக்கு? இதை எப்படி நிறைவேற்ற போகிறோன்னு தான் அவனுக்கு கஷ்டமாக இருந்ததே தவிர, ஆனால் அம்பாலே சொல்லிட்டானே எப்படியும் இது வந்து நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தான். இளம் பருவத்திலேயே அந்த இளவரசன் மாண்டு விட்டான் அசிரீரி சொன்ன மாதிரி. உடனே மன்னனும் வந்து இதுக்கு வந்து ஒரு தகுந்த ஒரு பெண்ணை மனம் செய்து வைக்கணும்னு தேடினான். உடனே அரச சம்பத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு இளம் பெண்ணுடைய உறவினர்கள் அவளை ஏமாற்றி இந்த இளவரசனுக்கு மனம் செய்வதற்கு ஏற்பாடு பண்ணினான். எப்படின்னா, அந்த இளம் பெண் வந்து ஆறும் இல்லாதவளாக இருந்தா, உறவினர் வீட்டில் வளர்ந்து வந்தா, அவளை அந்த இடத்துலேருந்து அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உறவினர்கள் அரச சம்பத்துக்கு ஆசைப்பட்டு அவளை அனுப்பிட்டா. மேலும் அவள் தீவிர அம்பிகை பக்தை, அம்பாள் அவளை ஏமாற்றுவாளா? ஆனால் இங்கே பாருங்கோ, இறந்து போன ஒரு இளவரசனுக்கு அவளுக்கு மனம். அப்போது எப்படி இறந்து போனவாளோட கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னா, அவன் வந்து கொஞ்சம் சோர்ந்த சுபாவம் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. அந்த காலத்தில் பெண்லாம் வந்து மணமகனை பார்க்கவே மாட்டான், அதனால் எப்படியோ கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அவன் கையால் அப்படி திருமாங்கல்யம் கட்டுறது மாதிரி சொல்லி கட்டி வச்சாச்சு எல்லாம். அதுக்கப்புறம் அன்று இரவு
அந்த இறந்த உடலோடு அவளை சேர்த்து வச்சா. அப்பாவியான அந்த பெண்ணு தன்னுடைய கணவன் உறங்கி கொண்டிருக்கிறான்னே நினச்சா. ஆனால் எந்த ஒரு அசைவும் இல்லையே அப்படின்னு பொழுது விடிந்ததுக்கு அப்புறம்தான் அவளுக்கு உண்மையே தெரிந்தது, அவன் மாண்டு விட்டான் அப்படின்னு. அழுது புலம்புறா. தன்னுடைய ஜெகன்மாதாவான பராசக்தியை நினைத்து பிரார்த்தனை செய்கிறார். என் வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டியம்மா, ஒரு நாள் கூட ஆகலையே, அதுக்குள்ளே அவர் இறந்து போய்விட்டாரு அப்படின்னு நினச்சி அம்பாள்கிட்ட அப்படி பிரார்த்தனை பண்ணினான். ஜெகன்மாதாவான அந்த லலிதா திரிபுர சுந்தரிக்கு அவளுடைய அருக்குரல் கேட்டு விட்டது. கேட்குறா, இப்படி குழந்தை தன்னுடைய பக்தை அழுது கொண்டு இருக்கும்போது தாய் சும்மா இருப்பான? இறந்து கிடந்த இளவரசனுக்கு அம்பிகை உயிர் கொடுத்தாள். இந்த சம்பவம் நடந்தது என்னைக்கு அப்படின்னா ஆடி அமாவாசைக்கு. அப்போது உயிர் தெழுந்த அந்த கணவனை பார்த்தோன்னே அந்த பக்தைக்கு அவ்வளோ சந்தோஷம். அம்பாள் தான் தனக்கு இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கான்னு நினச்சி தனக்கு அருளிய தேவியிடம் அந்த பெண் ஒரு வரம் கேட்டா. என்னென்னா, இருண்டு போன என்னுடைய வாழ்வை நீ ஒளிபெற செய்தம்மா, இது மாதிரி இந்த நாளிலே உன்னை வழிபடும் பெண்களுக்கெல்லாம் நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினான். அம்பாலும் சந்தோஷம் அடைஞ்சு சொன்னான், ஆடி அமாவாசைக்கு முன்தினம் இந்த கதையை யார் படித்து விட்டு மறுநாள் விரதம் இருந்து மஞ்சள் குங்குமம் புஷ்பம் போன்ற மங்கள பொருட்களையெல்லாம் உரியவர்களுக்கு தந்து தன்னை வழிபடும் பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலித்துவத்தை நான் கொடுப்பேன், சுமங்கலி தீர்க்க சுமங்கலியாக அவர்கள் இருப்பார்கள், மேலும் அவர்கள் வீட்டிலே அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் நிலவும் அப்படின்னு அம்பாள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சா. ஆக அவளுடைய வாக்கு அம்பாலே சொல்லியிருக்கா, ஆடி அமாவாசைக்கு முன்தினம் இந்த கதையை கேட்கணுமா, அமாவாசைக்கு விரதம் அனுஷ்டித்து மஞ்சள் குங்குமம் புஷ்பம் இதெல்லாம் அம்பாளுக்கு வச்சு பூஜை பண்ணணும். இன்று நம்ம பார்க்குறோமே ஆடி அமாவாசைக்கு நம்மளுடைய குலத்திலே இறந்து போன மூதாதையர்கள், அதுவும் குறிப்பாக கன்னி பெண்கள் சுமங்கலிகளுக்கெல்லாம் இந்த ஆடி அமாவாசைக்கு மஞ்சள் குங்குமம் பூவு அப்புறம் விசேஷமான அவளுக்கு பிடிச்சது இதெல்லாம் வச்சு நம்ம படைக்கிறத இன்றும் பார்க்குறோம், கிராமப்புறத்தில் இருக்குது. அதனாலே ஆடி அமாவாசை ஏதோ பித்திருக்காரியங்களுக்கு மட்டும்தான் நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக ஆடி அமாவாசைக்கு முத நாள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த கதையும் படித்து கேட்டோ படித்தோ மறுதினம் பித்ருக்களுக்கு தர்ப்பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அம்பிகையும் வழிபாடு பண்ணணும். கண்டிப்பாக உங்கள் இதை கேட்டுட்டு மறுநாள் மஞ்சள் குங்குமம் இப்போ யாருக்காவது கொடுக்க முடியலன்னா அம்பாளுக்கே மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி கணவர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கினா கண்டிப்பாக தீர்க்க சௌமாங்கல்யத்தை அம்பிகை கொடுப்பார். இதை கேட்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் தீர்க்க சுமங்கலித்துவத்தை அந்த ஜெகன்மாதா கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். கேட்கக்கூடிய புருஷன்மார்களுக்கும் நல்ல ஆயுள் ஆரோக்கியமும் அவர்கள் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிலைக்கிறனும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.